வீடியோக்குள்ளார போகிறதுக்கு முன்னாடி என்னோட ஹினாஸ்கர் கோவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோஸ் கீழே ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. என்ன புது வீடியோஸ் அப்லோட் பண்ணும்போது நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்குறதுக்காக. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து சில்லி மசாலா ப்ரெட் செய்யலாம். அதுக்கு தேவையான பொருட்களை பார்த்துக்கலாம். 8 ப்ரெட் எடுத்துருக்கேன். டொமேட்டோ பியூரி 1/2 கப், ஒரு பெரிய வெங்காயம் இந்த மாதிரி சின்னசா அரிஞ்சு வச்சுக்கலாம். மல்லியில் கேப்சிக்கம் இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி வச்சுக்கலாம். மசாலா பார்த்திங்கன்னா, 1 ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், 1/2 ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், 1/2 ஸ்பூன் டொமேட்டோ சாஸ், 1 ஸ்பூன் சால்ட், 1/2 ஸ்பூன் சோயா சாஸ், 1 ஸ்பூன் சாட் மசாலா, 1 ஸ்பூன் சுகர், 1 ஸ்பூன் க்ரீன் சில்லி ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ தவா எடுத்துருக்கேன், இதில் ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ இது மேலே ப்ரெட்டு வச்சுக்கலாம். இப்போ அப்சைடும் ஆயிலால் அப்ளை பண்ணிடலாம். இதை டோஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ ப்ரெட் வந்து நல்லா டோஸ்ட் ஆயிடுச்சு. இப்போ வந்து ஒரு பிளேட்டில் எடுத்துக்கலாம். இதே மாதிரி மீதி ப்ரெட்டையும் டோஸ்ட் பண்ணிக்கலாம். திரும்பி ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். மீதி இருக்கிற 4 ப்ரெட்டையும் டோஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த ப்ரெட்டும் நல்லா டோஸ்ட் ஆயிடுச்சு, எடுத்துக்கலாம். ப்ரெட்டெல்லாம் டோஸ்ட் ஆயிடுச்சு. இப்போ இந்த ப்ரெட்டை சின்ன சின்ன ஸ்லைஸாக கட் பண்ணிக்கலாம். ப்ரெட் எல்லாத்தையும் இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான்ஸ்டிக் கடாய் எடுத்துருக்கேன். இப்போ இதில் 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். இப்போ ஆயில் நல்லா சூடாயிடுச்சு, இதில் வெங்காயத்தை ஆட் பண்ணிடலாம். இப்போ இதை ஃப்ரை பண்ணிக்கலாம். ஆனியன் ஸ்மெல் போகிற வரைக்கும் ஆனியனை ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். டொமேட்டோ பியூரி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை ஒரு 5 மினிட்ஸ் குக் பண்ணலாம். இப்போ இதில் கேப்சிகம் ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ இதில் க்ரீன் சில்லி ஆட் பண்ணிக்கலாம், ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம், டொமேட்டோ சாஸ் ஆட் பண்ணிக்கலாம், சோயா சாஸ் ஆட் பண்ணிக்கலாம், சுகர் ஆட் பண்ணிக்கலாம், சாட் மசாலா ஆட் பண்ணிக்கலாம், சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இதை மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். காரம் உப்பெல்லாம் உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் ப்ரெட் பீசஸை ஆட் பண்ணிடலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பாருங்க, சில்லி மசாலா ப்ரெட் இது ரொம்பவே டேஸ்டியாக வந்திருக்கு. இது குட்டிஸுங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். இது ஈவினிங் ஸ்நாக்ஸ் செய்யலாம். என்னோட ஹினாஸ்கர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் மற்றும் உங்கள் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.